2023 உலகக் கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணியை ஆஸ்திரேலியா வீழ்த்தியதால் புள்ளிப்பட்டியலில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளிடையே ஆன லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றியால் ஆஸ்திரேலிய அணி 6 லீக் போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்று 8 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டது. நியூசிலாந்து அணிதான் முன்பு இருந்த 3ஆவது இடத்தில் அதே 8 புள்ளிகளுடன் அப்படியே தொடர்கிறது. ஆனால் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று இருந்ததால் இந்தியாவை முந்தி புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கும். அப்படி நடந்தால் இந்திய அணி மீதமுள்ள 4 போட்டிகளில் 1-2 தோல்விகளை சந்தித்தால் புள்ளிப்பட்டியலில் 3ஆவது அல்லது 4ஆவது இடத்தை அடையும். அப்போது ஆஸ்திரேலியா லீக் சுற்றின் முடிவில் எப்படியும் புள்ளிப்பட்டியலில் 2 அல்லது 3ஆவது இடத்தில்தான் இருக்கும். அப்படியானால் அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணியை சந்திக்க நேரிடும். அது சிக்கலான ஒன்று. முதல் 4 இடங்களில் இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கும் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 3 அணிகளில் தற்பொழுது ஆபத்தான அணியாக இருப்பது ஆஸ்திரேலியாதான். அந்த அணி தொடரின் துவக்கத்தில் 2 தோல்விகளை அடைந்து அதில் இருந்து மீண்டும் தற்போது புள்ளி பட்டியலில் 4ஆவது இடத்தை எட்டியிருக்கிறது. தோல்விகள் கொடுத்த வழியால் பெரும் வேகத்துடன் ஆடி வருகிறது. எனவே இந்தியா புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தால் 4ஆவது இடத்தில் இருக்கும் அணியுடன் அரையிறுதியில் மோதும் வாய்ப்பு கிடைக்கும். ஆஸ்திரேலியாவுடன் ஆடுவதை தவிர்க்கலாம். தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் 4ஆவது இடத்தை நியூசிலாந்து அல்லது வேறு அணியில் பிடிக்கும். அது இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பை எளிதாக்கும். நியூசிலாந்து ஏற்கனவே லீக் சுற்றில் இந்திய அணியிடம் தோல்வி அடைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணியின் தோல்வி பாகிஸ்தான் அணிக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், தற்பொழுது நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா என 2 அணிகளும் 8 புள்ளிகளுடன் உள்ளன. பாகிஸ்தான் தற்பொழுது 4 புள்ளிகளுடன் உள்ளது. இந்த அணி இனி மீதமுள்ள 3 போட்டிகளில் வென்றால் 10 புள்ளிகளை பெறும் என்பதால் அந்த அணியின் அரையிறுதி வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் நியூசிலாந்து அணி 10 புள்ளிகளை எட்டாமல் 8 புள்ளிகளுடன் இருப்பது பாகிஸ்தான் அணிக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. 2023 உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியல் நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா 10 புள்ளிகளுடன், இந்தியாவும் 10 புள்ளிகளுடனும், நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா 8 புள்ளிகளுடனும், இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நெதர்லாந்து 4 புள்ளிகளுடனும், வங்கதேசம் மற்றும் இங்கிலாந்து 2 புள்ளிகளுடனும் உள்ளது.